டாய் பிரீட்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒன் கேஜ் ராயல் கேனன் ஃப்ரீ. ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் ப்ரோ, பூடல் வந்து ஓன் லிட்டர்மெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு டைரக்டா நம்ம ஓன் லிட்டர்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். நாலு பப்பீஸ் இருக்கு ப்ரோ, மேல் அண்ட் ஃபீமேலும் இருக்கு நம்ம கிட்ட. இவங்க வந்து 3 lakh ப்ரோ, 3 lakh. ஆமா ப்ரோ, நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்தது. ஆமா, கிரேடன். கிரேடன்ல இவங்க ஹர்லி குயின், சூப்பர் குவாலிட்டி. வீடியோ பெல் ஐக்கான் இருக்கும், அது டிங் 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 சப்ஸ்கிரைப். சோலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அஞ்சு கரைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது யார் வீட்டு பார்த்தீங்கன்னா, இவர் நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ். ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா ப்ராட்வேல மீட் பண்ணிட்டு இருக்காரு. பப்பீஸ் 2 weeks பப்பீஸ் கொண்டு வந்திருந்தார். ஸோ அவருக்கு அவர் வந்து என்ன பார்த்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி என் வீட்டில் நிறைய பப்பீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அடல்ட்ஸும் இருக்குது, எக்ஸாட்டிக் பப்பீஸ்லாம் இருக்குது, வந்து வீடியோ மேக் பண்ணி தர முடியுமா கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இப்போ வந்திருக்கோம். ஸோ வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, என்னென்ன ப்ரைஸ், என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பப்பீஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேம் லொக்கேஷன் சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம நேம் வந்து தினேஷ். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அம்புத்தூர் வாவின் சிக்னல் தான் நம்ம லொக்கேஷனு. ஓகே, என்னென்ன பப்பீஸ் கிடைக்கிறீங்க? நம்ம வந்து பூடல், ஷிட்ஸு, டாய் பிரீட்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாங்களா? ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஸோ சொல்லுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் அது என்ன ப்ரீட் இருக்குது ப்ரோ? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாய் பூடல். டாய் பூடலுங்களா? டாய் பூடல். மத்தபடி நம்ம ஊருக்கு போகும்போது கூட நம்ம பேஸ்கெட்ல கூட கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை ப்ரோ, சூப்பரா வச்சுக்கலாம். நம்ம நல்ல எக்ஸாட்டிக்கா, இது என்ன பிரைஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈஸி, ரொம்ப ஈஸி. காஸ்ட் யார எக்ஸாட்டிக்? ஒரு 60,000 அந்த மாதிரி வரும். 60,000 மேல வரும். ஆமா. ஓகே, பியூர் டாய் கரெக்டர். எப்படி இது, எப்படி பெரிய கரெக்டர்? ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரோ, ஃபேமிலி கூட பக்கவா அட்டாச் ஆயிடும். ஓகே, அத ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான். இவங்க கார்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. கார்டிங் எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்லி டைப். ஒரு ஃப்ரெண்ட்லி டைப், சேம் அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கும் ப்ரோ. என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறீங்க? நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பிக்கு வந்து இப்போ ராயல் கேன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ராயல் கேன் மட்டும், ராயல் கேன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எத்தனை நாள் பப்பி இருக்குது? கரெக்டாக 40 days ப்ரோ. என்னென்ன பப்பி, எத்தனை பப்பீஸ் வச்சுருக்கீங்க இப்போ? டாய் பூடல்லே நம்ம டாய் பிரிட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். பிச் அண்ட் பிரைஸ் டாய் பூடல் அப்படி ப்ரோ. ஓன் பிரீட் ப்ரோ. அடல்ட் வச்சிருக்கீங்களா? அடல்ட் இருக்கு, அதுவும் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, எத்தனை பப்பீஸ் இருக்கு இப்போ உங்ககிட்ட? 4 பப்பி இருக்கு ப்ரோ. 4 பப்பி. எத்தனை மேல் ஃபீமேல்? 2 ஃபீமேல், 3 மேல் இருக்கு. என்ன பிரைஸ் கோட் பண்ணீங்க? அதாவது மேலே ஃபீமேலாக என்ன பிரைஸ் கோட் பண்ணீங்க? ஃபீமேல்னா 60 வரும் ப்ரோ. 60 மேல்னா? மேல்னா 65 வரும். 65 வரும். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. காஸ்ட். ஆமா ஆமா, ஆனா ஈஸி மெயின்டெனன்ஸ் ப்ரோ. ஈஸி மெயின்டெனன்ஸ். ஹேர் ஃபால் இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஆ பிரதர், நெக்ஸ்ட் என்ன பப்பி கொண்டு வந்தோம்? இப்போ நம்ம பாக்குறது வந்து ஷிட்சு பப்பி ப்ரோ. ஓகே, ஷிட்சு பப்பில நம்ம ட்ரை கலர் பார்த்துட்டு இருக்கோம். ட்ரை கலர். ஆமா, இது இந்த பப்பி வந்து நம்ம ஓன் பிரீட் பப்பி தான். ஓன் பிரீட். ஓன் பிரீட் தான். எத்தனை பப்பீஸ் இருக்கு ஓன் பிரீட்? ஓன் பிரீட்ல இப்போ 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ, 2 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. அடுத்து நம்ம இது நம்ம ஓன் பிரீட் பப்பியும் இருக்கு, கிளைண்டோட பப்பீஸும் இருக்கு, நம்ம கிளைண்ட் பப்பீஸும் இருக்கு. எல்லாமே பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி தான் ப்ரோ. நம்ம கொடுக்கறது பியூர் குவாலிட்டி தான் ப்ரோ. கிராஸ் அப்லாம் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. 100% நான் சொல்றேன், அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஃபுல்லுமே, அதாவது அது வாழ்ந்து முடிகிற வரைக்கும் அந்த குவாலிட்டிக்கு நான் கேரண்டி. ஓகே, சூப்பர் ப்ரோ. சபை கைடும் பண்ணுவீங்களா பப்பீஸ் வாங்கினா? நீங்க நம்ம கிட்ட பப்பி வாங்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப நீங்க ஃபோன் பண்ணி அன்டைம்ல ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம கைட் பண்ணுவோம். அதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்பவுமே கொடுத்துருவோம். 24 hours நம்ம கிட்ட பப்பி எப்பவுமே இருக்கும், அதுவும் சிட்ஜு பப்பி நம்ம எப்பவுமே இருக்கும். நீங்க நீங்க நேர்லயே வந்து பாக்கலாம் ப்ரோ. ஸ்டட்டு மேல் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும், ஃபீமேல் மட்டும் நம்ம சேஃபா வச்சிருப்போம். ஏன்னா கெனலுக்கு உள்ள நம்ம கன்சியூமர் அட்டாக்லாம் நம்ம வைக்க முடியாது, அதனால நம்ம அது மட்டும் தனியா வச்சிருக்கோம். கைண்டில் வச்சு ஈஸி சின்ன சின்ன பேபிஸ் எல்லாம் சூப்பரா அடாப்ட் ஆகிக்கும் ப்ரோ. குட்டி பசங்க வீட்டுல அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு பப்பினா சிட்சு பப்பியும் நம்ம சொல்லலாம். ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ. என்னென்ன பிரைஸ்ல கோட் பண்றீங்க? மேல் வந்து 13, ஃபீமேல் வந்து 12. இந்த பிரைஸ் தான் இந்த பிரைஸ் தான் ப்ரோ ஸ்டார்டிங்ல. நெக்ஸ்ட் பீட் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்லு பிரதர். இப்போ நம்ம பாக்குற பிரீட் நேம் வந்து பாத்தீங்கன்னா லேப்ரடார்னு சொல்லுவாங்க. ஹாப்பி லெட் இவங்க, கேரக்டர் சூப்பர் குவாலிட்டி ப்ரோ. இவங்க தான் லேப்ரடார்னா, லேப்ரடார்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். கரெக்டா 40 days பப்பி ப்ரோ. ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் பாத்தீங்கன்னா
லேப்ரடாரும் நம்ம எடுக்கலாம். ஷிட்சுவும் நம்ம ஃப்ரெண்ட்லியான டாக் தான், லேப்ரடாரும் ஃப்ரெண்ட்லியான டாக் தான். ஷிட்சு டாய் ப்ரீடு, இவங்க வந்து கொஞ்சம் சைஸா இருப்பாங்க. மத்தபடி கார்டியன்கோ அதுக்கெல்லாம் இவங்க செட் ஆக மாட்டாங்க. அப்படி சப்போஸ் திருடனே வந்தாலும் ஜாலியா விளையாடுவங்களே தவிர அவங்களை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஜாலியான ப்ரீட் தான். நம்ம கிட்ட இப்ப 6 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. மேல் வந்து 10 வரும், ஃபீமேல் வந்து 12 வரும், ஃபீமேல் வந்து 10 வரும். ஓகே, இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. ரொம்ப நம்ம ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப நம்ம போட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ராயல் கேன் தான் ப்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ராயல் கேன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஹோம் ஃபுட் மாத்திடலாம். நம்ம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து நிறைய சாப்பிட்ற ப்ரீட் இவங்க. ஆமா, டாய் ப்ரீட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 150 கிராம் தான் சாப்பிடுவாங்க. லேப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 1 kg வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஒரு வேலைக்கு 2 வேளை கேட்கணும், அப்படின்னா நல்லா சைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு நம்ம ரெகுலரா வாக்கிங் எடுத்து தான் ஆகணும். வாக்கிங் எடுத்தா இன்னும் பெஸ்டா இருக்கும், டாக் ரொம்ப ஃபிட்டா சூப்பரா தெரிவாங்க. எடுத்துக்கலாம், தாராளமா வளர்க்கலாம் ப்ரோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம பார்க்குற ப்ரீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர். கோல்டன் ரெட்ரீவர்ல டார்க் கலர், டார்க் கலர், டார்க் கலர் இருக்கு, லைட் கலர் இருக்கு, கிரீம் கலர்னு சொல்லுவாங்க, கிரீம் கலர் இருக்கு. லேப்ரடாருக்கும் கோல்டன் ரெட்ரீவருக்கும் என்ன ஒரு சேஞ்சஸ் வித்தியாசம்னா, அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் மற்றபடி இப்போது கொஞ்சம் பல்க் சைஸில் டாக் நல்லா வாக்கிங் கூட்டுமானா நல்லா இருக்கணும் அப்படின்னா லேபை விட இவங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹேரில் வச்சு சூப்பராக இருப்பாங்க. ஹேர் ஃபால் ஆகும் ப்ரோ, கம்பல்சரி ஆகும் தான். ஒரு 6 மந்த்துக்கு 1 டைம் ஆகும், அதுவும் நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப டியோமிங், கரெக்டாக டியோமிங் பண்ணிடணும். இந்த மில்க் வைக்கக்கூடாது, ஹோம் பண்ணிடணும். டெய்லி கம்பல்சரி நம்ம வாக்கிங் எடுக்கும்போது வெளியில் வாசல் வச்சு நம்ம ஹோம் பண்ணிட்டாவே எதுவும் இல்லை, பிரச்சனை இருக்காது. மெயின்டெனன்ஸும் லேப்டாப் பப்பி தான். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இன்னொன்று லைட்டாக சாலிமன் ஆயில் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணால் போதும். கோட் நல்லாயிருக்கும், ஹேர் கோட் கோட்டிங் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நம்ம கிட்ட 15-20 ப்ரோ, பெஸ்டாவே பண்ணி கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டி, குவாலிட்டிக்கு நான் பொறுப்பு ப்ரோ, கேரண்டி 100%. மேல் வந்து 15 நம்ம வாங்கினோம்னா 14 ஃபீமேல் வரும், 20 வாங்கினா 19 வரும். அந்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம என்ன ப்ரீட் பார்க்குறோம்னா கிரேடன். கிரேடன்ல இவங்க ஹர்லி குயின், ஹர்லி குயின் இவங்க கொஞ்சம் ஃபேமஸான. ஆமா ப்ரோ, கிரேடனாவே ஃபேமஸ் தான். ஏன்னா வேர்ல்டுல டாலஸ்ட் ஒரு டாக்னா ஒரு கிரேடன் தான். இவங்க வந்து மெர்லின், இவங்க ஹர்லி குயின், இவங்க மெர்லின். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, ரேர் தான் ப்ரோ, ரெண்டுமே ஃபீமேல் தான் ப்ரோ. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம லேபு கோல்டன் ரெட்ரீவர் வளர்க்குற மாதிரிலாம் இல்லை. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாமே கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கம்பல்சரி நம்ம ஒரு நாளைக்கு 1 hour வாக்கிங் எடுத்து தான் ஆகணும். லேப் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம டேன் வளர்க்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவை. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகுன்னு பார்த்தீங்கன்னா டேனும் சொல்லலாம். ரொம்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ப்ரீட்ல, ஆமா ஃப்ரெண்ட்லினா டேனு சொல்லலாம். ஒரு குழந்தைங்கள்லாம் ஈஸியா பாத்துக்கலாம். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்காங்க, பப்பில இருந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் அப்படின்னா இவங்க ஈஸியா அடாப்ட் ஆயிக்குவாங்க. ஆமா, அடுத்து இவங்க வந்து 18 தான், 25 வரும் ப்ரோ. நாங்க லெஜெண்ட் பா சேனலுக்காக நம்ம 18 ப்ரோ, அவங்களும் 18 தான் ப்ரோ, ரெண்டுமே 18 தான். ஆமா, ரெண்டு ஃபீமேல் இருக்கு. இப்ப நம்ம மொத்தம் 8 பப்பீஸ் போட்டுது, நம்ம இப்ப 2 பப்பி தான் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் ப்ரோ, பூடல் வந்து ஓன் லிட்டர்மெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு. டைரக்டா நம்ம ஓன் லிட்டர்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ, மேல் அண்ட் ஃபீமேல இருக்கு நம்ம கிட்ட. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மதர், தாய்லாந்து இம்போர்ட்டட் ப்ரோ. ஆமா, தாய்லாந்து இம்போர்ட்டட். இவங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வயசு ஆகுது. ஆமா, வளர்ந்தாலும் இந்த அளவுக்கு தான் வளருவாங்க. கரெக்டா நம்ம கிட்ட 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. குட்டி காமிங்க, எத்தனை பப்பி ப்ரோ இது குட்டி? 28 டேஸ் ப்ரோ, புக்கிங் ஓபன். 28 டேஸ் பப்பீஸ். ஆமா, எப்போ போ தருவீங்க? 40 டேஸ் அப்போ தான் ப்ரோ. கம்பல்சரி ஒரு வேக்சினேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஓன் லிட்டர்மெண்ட் நம்ம வெளியில போவோம். மேல் ஃபீமேல் என்ன பிரைஸ் சொல்றீங்க? மேல் வந்து பாத்தீங்கன்னா 80,000 வரும். ஃபீமேல் வந்து 75,000 வரும். புக்கிங் ஸ்டார்ட், புக்கிங் ஸ்டார்ட் ப்ரோ. பூடல் ஃபேவரட் ப்ரோ உங்களுக்கு? பூடல் ஃபேவரட் ப்ரோ, ஏன்னா ரொம்ப ஒரு
சைலண்டான இருக்கக்கூடிய பிரீட்னா புடுல் தான். ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் ஃபால் இருக்காது. ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டாக்னா புடுல்னு நம்ம சொல்லுவோம். ஆமா ப்ரோ, நம்ம சொல்றது எல்லாமே பக்காவா அப்சர்வ் பண்ணிக்கும், புரிஞ்சுக்கும். நம்ம இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம கேஜ் ஓப்பன் பண்ணோம்னா வாக்கிங் போயிடுவாங்க, வாக்கிங் போயிட்டு வந்து கேஜ் ஓப்பன் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உள்ள போயிடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள், ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணும்போது மூணாவது நாள் அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய வேல்யூ, ஆமா ரொம்ப இன்டெலிஜென்ஸ். அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் தான் எக்ஸ்பென்சிவா இருக்கு ப்ரோ, ஈஸி மெயின்டெனன்ஸ் ப்ரோ. அப்போ வந்து ப்ரைஸ் வந்து அப்படிதான் இருக்கும். சோ நீங்க டாய்லெட்ல டைரக்ட் இம்போர்ட் பண்ணுவீங்க? ஆமா ப்ரோ, டைரக்ட் இம்போர்ட் தான். ஓகே, ஆக்சுவலி நிறைய பேர் பண்ண பப்பீஸ் பண்ணுறாங்க, நீ மதரோட காமிச்சிருக்கீங்க ப்ரோ. அப்பதான் ப்ரோ நம்ம கிட்ட குட்டி போட்டு 20 இயர்ஸ் தான், அதனால நம்ம பப்பீஸும் காமிச்சிருக்கோம். எப்பவுமே நம்ம கிட்ட பப்பீஸ் எப்பவுமே புடல் பப்பி இருக்கும். அடுத்து நம்ம பாக்குற பிரீட் நேம் புடுல். புடுல்ல அடல்ட், இவங்க நம்ம ஓன் பர்பஸ்க்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இவங்க பீச் கலர் ப்ரோ, இந்தியாவில நம்ம கிட்ட இருக்கு கிடையாது, நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்களேன் ப்ரோ, ஏதாச்சும் 70-80 வேற இன்னும் 3 லேக் ப்ரோ, 3 லேக். ஆமா ப்ரோ, நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்தது. ஆமா, ரஷ்யா இம்போர்ட்னால. ஆமா, ரஷ்யா இம்போர்ட். ஒன்னும் பெரிய மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பாருங்க, ஹேர் ஃபால்ஸ் இருக்காது, மற்றபடி ஹேர்லாம் நல்லா கர்லிங்காக இருக்கும். பூடல் பப்பி பார்த்துருப்பீங்க வீடியோவில், நீ பூடல் அடல்ட் வளர்ந்தா இந்த மாதிரி தான் வளருவாங்க. தாராளமாக கால் பண்ணலாம், எப்பவுமே பூடல் நம்ம கிட்டே இருக்கு. ப்ரோ நாங்கள் லெஜண்ட் சேனலில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பப்பி வாங்குறவங்களுக்கு, அதுவும் மெயினாக டாய் பிரீட்ஸ் வாங்குறவங்களுக்கு 1 கேஜ் ராயல் கேனன் ஃப்ரீ. ப்ரோ நம்ம வீடியோவில் பார்த்த பப்பீஸ் இல்லாமல் நம்மகிட்ட வேறு வேறு வெரைட்டியான பப்பீஸ்லாம் கூட இருக்குது. பார்ட் டூவில் பார்க்கலாம் என்னென்ன பப்பினா, பிச்சான் ப்ரைஸ், மால்டீஸ், மால்டி பூ, அந்த மாதிரி டாய் ப்ரீட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம கேரண்டியான குவாலிட்டி பப்பீஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிராஸ் ப்ரீடோ அந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே கொடுக்குறதில்ல. நீங்கள் பப்பி வாங்கிட்டு 1 இயர் கழிச்சு தான் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒரு 6 மந்தில் தெரியும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 இயரில் தெரியும். 1 இயர் கழிச்சு நீங்கள் தாராளமாக என்ன கொஸ்டின் கேட்கலாம், என் பப்பி வரல, இந்த மாதிரி இந்த சைஸில் வரல அப்படின்லாம் தாராளமாக நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஜண்ட் பா சேனலை பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணுறவங்களுக்கு 1 கேஜ், அதாவது டாய் ப்ரீட் வாங்குறதுக்கு மட்டும் 1 கேஜ் டாக் ஃபுட் ஃப்ரீ. நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9344279965. ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு நம்ம 1 டேயில் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து அதர் ஸ்டேட்லாம் கூட பண்ணி கொடுப்போம், பாண்டிச்சேரி, ஆந்திரா, விஜயவாடா, வைசா, ஹைதராபாத் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். 100% நீங்கள் பப்பி குவாலிட்டி பப்பீஸ் நீங்கள் நம்ம கிட்ட வாங்கலாம். 9344279965.